ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே பேர் ஓகே கொள்கிறோம். சபை நாட்டப்பட்டிராத எல்லைகளிலே சபையை நாட்டுகின்ற திருச்சபையின் மக்கள் இயக்கமாய் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு உங்களை வாழ்த்துவதில்லை. உங்கள் எல்லைகளுக்கு வந்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அழகான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நண்பர்களே, உங்களோடு கூட எண்ணாகமத்தின் புத்தகத்தில் நின்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். எண்ணாகமத்தின் புத்தகத்தில் மோசேக்கு ஆண்டவர் தந்த பிரமாணங்களில் ஒன்று, கர்த்தர் மோசேயை நோக்கி 10வது அதிகாரம் 2வது வசனம், சபையை கூடி வர அழைப்பதற்காக, பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்காக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்படட்டும். அவைகளை ஊதும் போது சபையர் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால், இரண்டையும் ஊதினால், பெரும் தொனியாய் முழங்கினால், இரண்டாம் தரம் ஊதினால் வேடிக்கையாக இருக்கிறது. பழங்குடி இனத்தவர்களாய் விடுதலையின் பயணத்துக்காக கடவுளின் வாக்கை பெற்றுக்கொண்டு வனாந்தரத்திலே உலா வந்து கொண்டிருக்கும் போது மோசேக்கு தந்த பிரமாணம், இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான உலகத்தில் வனாந்தரம் போல வாழுகின்ற நம்முடைய நாட்களுக்கு அதிக ஊக்கமாக அமைவதாக. இன்றைக்கு சபையில் சபை கூடி வரும்போது, சபை என்றால் என்ன? அநேகர் கட்டடம் என்று நினைக்கிறார்கள், ஒரு சபை பிரிவு என்று நினைக்கிறார்கள், ஒரு பெயர் பலகை என்று நினைக்கிறார்கள், ஆலயத்தில் மணி அடிக்கிறத சபை என்று நினைக்கிறார்கள். சபை என்றால் கடவுளின் திட்டத்துக்காக அழைப்பு பெற்ற ஜனம், தேவ ஜனம், அடிப்படை விசுவாச இனம், அதுதான் சபை. இந்த சபை ஒன்றாக கூடி வர வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர்களை ஒப்பு கொடுத்தலுக்கு அழைக்க வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் பிரமாணம் தருகிறார். அப்படி அழைப்பு தரும்போது பூரிகைகளை, ஒரே வெள்ளியினால் ஆன பூரிகளை செய்து, ஒன்றை ஊது, இரண்டையும் சேர்த்து ஊது, முழங்கு என்றெல்லாம் அவர்களுக்கு நடைமுறைக்காக கற்றுக் கொடுக்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றம் வந்தது. அதை சீர்திருத்த காலம் என்று சரித்திரக்காரர்கள் எழுதுகிறார்கள். புராட்டஸ்டன்ட் என்கிற சபை அதன் நிமித்தமாக உருவாகி உலகமெங்கும் சபையில் ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான சீர்திருத்தத்தை தந்தது. என்ன சீர்திருத்தம்? உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபைகளும் இந்த சீர்திருத்தத்துக்குள்ளாக சீர்திருத்தப்பட்டது. அது சபை சரித்திரம். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த சரித்திரம் என்ன? இதுவரைக்கும் அவர் மட்டும்தான் அந்த வேதாகமத்தை பயன்படுத்த முடியும், அவர் தான் போதிக்க முடியும், அவர் சொல்லுவது தான் சட்டமாக இருக்கும், அதுதான் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கும். இதை எதிர்த்து, புரொட்டஸ்ட் எதிர்த்து ஒரு இளைஞன், மார்ட்டின் லூத்தர் என்கிற கடவுளுடைய மனிதரை ஆண்டவர் ஜெர்மானி தேசத்தில் உருவாக்கி, மனிதன் விசுவாசத்தினாலே பிழைக்க முடியும். அம்மா ஐயா, இன்றைக்கு எங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, இதயத்தில் உணர்ந்து இந்த கடவுளை நம்பினா இந்த ஆண்டுடைய பிழையாக நீங்கள் மாறுவீங்க, ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகிடலாம். அப்படி விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற ரோமர் நடவடிக்கை புத்தகத்தை பார்த்து, இந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது. பாவமன்னிப்பு சீட்டு என்று ஒன்றை பெற்று அதுக்கு காசு கொடுத்துட்டா ரட்சிப்பு. நிறைய நடக்குதுல்ல இப்போ, காசு இதுக்கு கொடுத்துட்டா, அதுக்கு கொடுத்துட்டா, அப்படி அனுப்பிட்டா எனக்கு மீட்பு, எனக்கு ரட்சிப்பு. 500 வருஷத்துக்கு முன்னால் இப்படி நடந்தது. அதை தடுத்து நிறுத்தி விசுவாசிக்கிறவனுக்காக, உள்ளூர நம்பி மனமாற்றம் பெற்றவனுக்காக விசுவாசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அவருடைய இதய மொழியில் வேதாகமம் வர வேண்டும் என்று அன்று துவங்கி வேதாகம மொழிபெயர்ப்புகளும் போதனைகளும் சாமானியமான சராசரி மனிதர்களுக்கு கிடைக்கும் மாபெரும் சீர்திருத்த காலம் வந்தது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து போன்ற தேசங்களிலிருந்து உலக எல்லைக்கு அவைகள் புறப்பட்டு
ஒரு பெரிய அலையாக சென்று இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமான மொழிகளில் இந்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கற்றுத் தருகிறார்கள், கேள்விப்படுகிறார்கள், பிரசங்கிக்கப்படுகிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள், கற்று தேர்ந்து இந்த வசனத்தினால உயிர் பெறுகிறார்கள். திண்டிவனத்தில் ஒரு தம்பி யானைக்கு வியாதி அவருக்கு வந்திருக்கிறது என்று டாக்டர் சொல்லிவிட்டாங்க. அவருக்கு வந்த அந்த ஜுரம் காய்ச்சல் யானைக்கால் வியாதியை சார்ந்தது என்று திடுக்கென்று அவருடைய வாழ்வு மாற்றம் பெற்றது. பான்ஸ் என்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த வியாதிக்கு யாரிடத்துல போவேன் என்று சொல்லும்போது ஒரு அம்மாவுடைய கூட்டத்துக்கு போகிறார். கேரள தேசத்திலிருந்து தமிழகத்தில் வந்து அன்றைக்கு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பொன்னம்மா சன்னியாசினி என்கிற அந்த அம்மாவுடைய கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை நோக்கி இந்த சத்தம் வருகிறது, இந்த வசனம் வருது, இந்த வசனத்தை நம்புப்பா, உனக்கு இருக்கிற நோய் போகுதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. முன்னுக்கு போகிறாரு, முழங்கால் படிக்கிறாரு. அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. திரும்ப வந்து மருத்துவத்தில் செல்லும்போது உனக்கு இருந்த யானைக்கால் வியாதி உன்னோடு கூட இல்லைப்பா, அது எப்போவோ பறந்து போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த ஆண்டு வரை அறிவிப்பதற்காக, இப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை தருகிற இந்த நாமத்தை சொல்வதற்காக நான் புறப்பட்டு போகிறேன் என்று மகாராஷ்டிரா புறப்பட்டு தெலுங்கானா எல்லைகளிலேயும் மகாராஷ்டிரா எல்லைகளிலேயும் இருக்கிற ஒரு நக்சல் பெல்ட்டில் இந்த தம்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இதை திரும்ப திரும்ப சாட்சியாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவர் அப்படி தனி மனிதர்களை அவருடைய வசனம் கொண்டு ஆற்றுகிறார், தேற்றுகிறார், வல்லமையாக பயன்படுத்துகிறார், அவருடைய வசனத்தை பிரயோகிக்கிறார், குணமாக்குகிறார். சபை கூடி வந்து இந்த வசனத்துக்கு கீழ்பட்டு வசனத்தை கையாள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கையாளும் போது இன்றைக்கு சபைக்கு இருக்கிற விசுவாச சந்ததிக்கு இந்த தலைமுறையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? 50-60 ஆண்டுகளாக உலகமெங்கும் ஆண்டவர் செய்து வருகிற சாதாரணமான சாமானிய மனிதர்கள், திருச்சபையின் தனி மனிதர்கள், கடவுளின் உன்னதமான திட்டத்திற்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும். அவர்கள் சாட்சியாக சென்றுவதன் வாயிலாக, புறப்பட்டு ஊழியக்காரர்களாக போவதன் வாயிலாக, அவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகளை சந்தைகளில், கல்லூரிகளில், மிக அழகான அறிவு சார்ந்த பல்கலைக்கழகங்களில், பப்ளிக் ஸ்கொயர் என்று கூறுகிறோமே, சமுதாயம் வாழுகின்ற மைய பகுதியில் அன்றாடம் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் சாட்சியின் காரணமாக அவர்கள் எழும்பி மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும். இவர்களை ஒன்று திரட்டுவது என்பது ஒரு அழகான ஒரு ஒளியம். நண்பர் சுபிசேஷ ஜபக்குழு, ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்திராமல் அத்தனை விசுவாச சபைகளிலேயும் மையமாக நின்று மக்களை இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்திற்காக விசுவாசிகளாக்கி சபைகளை ஸ்தாபித்து அருகாமையில் இருக்கிற பொதுவான அடுத்த சபைகளோடு கூட இணைத்துவிட்டு இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்பட்டிராத மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த இயேசுவை சொல்வதற்காக, மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்காக, இந்தியாவின் எல்லையிலே சுபிட்சம் தருவதற்காக ஜெபித்து உலா வருகிறது. அதற்காக சபை கூடி வர வேண்டிய மிகப்பெரிய அறைக்கோவல் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்னு மோசையின் காலத்தில் சொல்லப்பட்ட அதே ஆயுதத்தை தான் நாம் இன்றைக்கும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஊத வேண்டும், இதை வெள்ளி பூரிகைகளை ஊத வேண்டும். ஊதும்போது சபை கூடி வரும், கொண்டாடும், மிஷினரி சிந்தை கொள்ளும், அக்கறை கொள்ளும், சுய வெறுப்பு கொண்டிருக்கும், தனக்கு 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 என்று வாழுகின்ற ஒரு சமுதாயத்தின் ஒரு கலாச்சாரம் மாறி கடவுளுக்கு, சபைக்கு, சுவிசேஷத்திற்கு, நற்செய்தியின் காரியங்களுக்கு என்று அவர்கள் புறப்பட்டு போவார்கள். அப்படி பூரிகைகளை ஊதுகின்ற ஒரு ஊழியத்தை ஜபக்குழுவாய், மிஷினரி சிந்தையாய், அறை கூவலாய் நம்முடைய சபைகளில், தெருக்களில் ஊழியர்களாக, விசுவாசிகளாக நாம் செய்வதற்கான மிகப்பெரிய தேவையை சவாலாக இருக்கிறது. அப்படி ஊதும்போது நிறைய நேரங்களில்
நம்ம சரியாக செய்கிறதில்ல. என் தமிழாசிரியர் சொல்வார், ஒரு முள் இருக்குதுன்னா ஒரு ஊசி வைத்து எடுத்துடலாமாப்பா, நீ கடப்பாறை எடுத்துகிட்டு வர்றியேன்னு சொல்வார். புரிகிறதா? நம்முடைய சபைகளில், குடும்பங்களில், விசுவாச சமூகங்களில் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எடுத்து கையாள்வதற்காக ஒரு சின்ன ஊசி, சேஃப்டி பின், குண்டூசி வைத்து செய்ய வேண்டிய வேலையை கடப்பாறையை தூக்கி கொண்டு போவது போல் இருக்கும்போது தான் சபை பயப்படுகிறது, விசுவாச சங்கங்கள் பயப்படுகிறது, பிற அமைப்புகள் பயப்படுகிறது. இவைகளில் பழக்கமே இல்லாத பாரம்பரியம் இருக்கிறதுனால பயந்து நடுங்குகிறது. நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் உங்களை, என்னை இந்த நாளின் காலைக்காக உயிர்ப்பிப்பாராக. சபை கூடி வர வேண்டும், பாளையம் இறங்க வேண்டும், பிரயாணப்பட வேண்டும். அதற்காக சபை வெள்ளி பூரிகைகளை ஊத வேண்டும். ஒப்பு கொடுத்தல் உள்ள ஆண்டவுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் உள்ள வேலைகளில் அவர்கள் தீவிர எண்ணம் கொண்டு ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும். அந்த பெரும் கிருபைகளை ஆண்டவர் செய்வாராக. இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறது, அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வர வேண்டும். 4வது வசனம், ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரங்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து, திரள் திரளாக ஒப்பு கொடுத்து வரும்போது அவர்களில் சிலரை இந்த ஊழியத்துக்காக நியமிக்க வேண்டும், தலைவராக்க வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக்க வேண்டும். அவர்களில் பங்கு பங்காக பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். நம்மள ஒருவருக்கும் எல்லாவற்றையும் செய்கிற திறன் இல்லை. எல்லாருக்கும் திறன்கள் தரப்பட்டிருக்கிறது, ஒருவராய் செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து அவரவர் பங்கினை செய்வோம் என்றால் இந்த மாபெரும் தேவையை, இந்தியாவை ஆசீர்வதிக்கிற அழகான இந்த நற்செய்தி பணியினை, அழகு மனிதர்கள், இந்தியாவின் ஒவ்வொரு தலைமகனும் பெற்றுக்கொள்வதற்காக நான் அழகாக வாழ்வதற்கு நிறைந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய கிருபைகளை நமக்கு தரட்டுமா? இப்படி சேர்ந்து செய்யும்போது அது முழங்கும். நற்செய்தி பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு திரள் திரளான தேவைகள் இருக்கிறது. 3600 மக்கள் இனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில இனங்களில் இன்னும் கிஞ்சி தேனும் இயேசு என்கிற நாமம் தெரியாது. அவர் ஆசீர்வதிப்பார் என்று தெரியாது. அவரை நினைத்தால் அருளும் கிருபை அவர்களுக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் இதை எனக்கு 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 என்று என் சபைகளுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருப்பேன். முழங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இன்னும் சென்று சேராத பங்குகளை அவர்களுக்கு அனுப்பி வைக்கும் ஒரு மாபெரும் தேவை ஒன்று இருக்கிறது. அந்த தேவைக்காக சபைகள் ஒன்றுபட்டு முழங்குவதற்காக ஆண்டவர் வெள்ளி பூரிகைகளை சபைகளாய், இயக்கங்களாய், ஊழியங்களாய், சபைகளின் அரங்குகளில் ஆண்டவர் எழுப்பி தந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி வரும்போது சபையின் தலைவர்கள் வலிய தொண்டாற்றுவதற்கு எஞ்சியிருக்கிற தங்களுடைய நேரத்தை இந்த ஊழியத்துக்காக, சபைக்காக, நற்செய்தி பணிக்காக புறப்பட்டு செல்வதற்கு அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். அப்படி போகும்போது அவர்கள் ஊத வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, முழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. சில நேரங்களில் ஊழியம் செய்யும்போது, ஏ பாவி, மனம் திரும்பு, சபைகளுக்குள்ளே சொல்ல வேண்டியது. தெருவில் இதை புரியாத மனிதர்களிடத்தில் சொன்னால், இவர் பரிசுத்தவானா, நான் தான் பாவியா என்பது போல நம்மை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழங்குவதற்கு, ஊதுவதற்கு என்று அதை கையாளுவதற்காக, பெருந்தொனியாய் பயன்படுத்துவதற்கு, ஆர்ப்பாட்டமாய் சொல்லி கொண்டாடுவதற்கு என்று பல்வேறு விதங்களில் சபையை ஒன்று திரட்டி மனிதர்களை நியமித்து, தன்னார்வ தொண்டர்களை நியமித்து கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும் போது, கடவுளின் திட்டம் இந்த பூமியில் நற்செய்தி பணியாய், சுவிசேஷகமாய் தரணி எங்கும் செல்லும். மனிதர்கள் கடவுளின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் சபையில் அப்படி ஒரு ஜபக்குழு உருவாக்கி இந்திய தேசத்துக்காக ஜபிப்பதற்கு உங்களுக்கு ஒரு அறைக்கூவல் தந்தா ஆண்டவர் அதை தருகிறார் என்று ஏற்பீங்களா? அப்படி ஆண்டவரே உங்களை வந்து சொல்லும்போது உங்கள் சபையில் இந்தியாவுக்காக ஜபிக்க,
இயேசுவை அறிந்திராத மனிதர்களுக்காக அக்கறை கொள்ள ஒரு கூட்டம் மக்களை எழுப்பி தருவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனம் சொல்லுவது போல ஆர்த்தெழுந்து உம்முடைய நற்செய்தி பணிக்காக நாங்கள் எழும்ப, உம்முடைய திட்டத்தை எங்கள் தலைமுறையிலே நாங்கள் நிறைவேற்ற, மனிதர்களை சுபிட்சத்துக்காய் நற்செய்திக்காய் ஆசீர்வதிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாச சமூகங்களை எழுப்பி தாரும், ஒருங்கிணைத்து தாரும், ஒன்றாக்கும், முழங்கச் செய்யும், ஊதச் செய்யும். அதற்காக எங்களை பயன்படுத்தும், எங்கள் வாழ்வு அதற்காக பயனாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.